எல்லாத்துக்கும் வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தேசிய கொடி ஏற்ற சொன்னால் கல்வியும் பொருளாதாரத்தையும் உயர்த்துங்க, ஒவ்வொரு குடிமகனும் தேசிய கொடி ஏற்றுவாங்கன்னு. ஒவ்வொரு குடிமகனும் உங்ககிட்ட சொன்னாங்களா தேசிய கொடி எப்போ தான் ஏற்றுவோம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு? பெண்களை கீழ்த்தரமாக வர்ணித்து எழுதுகிற உனக்கு தேசத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? ஃபஸ்ட்டு உனக்கு அதற்கான தகுதியை சொல்கிறேன். தேசிய கொடி அதனால் ஏற்றணும்னு ஒன்றே குறிப்பிட்டு சொல்கிறேன். பெண்களை கீழ்த்தரமாக எழுதின கேட்டால் கவிதைன்னு சொன்ன, அதை ரசிச்சு அதை ரசிக்க வச்ச அது பேர் தான் எழுத்து சுதந்திரம். உனக்கு கொடுத்துருக்க எழுத்து சுதந்திரம். பெண்களை கீழ்த்தரமாக பேசி விமர்சித்த அது பேர் தான் கருத்து சுதந்திரம். உனக்கு எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம். இப்போ சொன்னையே பொருளாதாரத்தையும் கல்வியும் உயர்த்த சொல்லுங்கள், அப்புறம் குடியேற்றுறோம் அப்படின்னு, இது பேர் தான் பேச்சு சுதந்திரம். இந்த மூணு சுதந்திரம் கொடுத்துருக்க போய் தான் உன்னால் நடமாட முடியுது. அதுக்கே நீ கொடியேற்றணும் ஒரு வீட்டில், உன் வீட்டில். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு நாட்டில் அந்த ஒரு தாய் மண்ணை நேசிக்கிறவன், ஒரு நாட்டில் பிறந்தவன், அந்த நாட்டோட சுதந்திர தினத்திற்கு 75 வருஷம் ஆச்சு, அது வந்து சொல்லாமையே ஏற்றணும். சொல்லி ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? அதான் நாட்டுப்பற்றுங்கிறது. உன்னுடைய படைப்பு சுதந்திரத்தை வச்சு, அதுவும் சுதந்திரம் தான், உனக்கு கிடைக்கிற படைப்பு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இந்த நாலு சுதந்திரத்துக்கே நீ சுதந்திர தினத்தை கொடியேற்றணும். பொருளாதாரத்தை உயர்த்த சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற, பொருளாதாரம் உனக்கு என்ன குறைஞ்சிருக்கு? உன்னுடைய பொருளாதாரம் எந்த விதத்தில் குறைஞ்சிருக்குது? காசு கொடுத்து கட்சி கொடி சொன்னால் ஏற்றுவ நீ, அந்த மாதிரி ஆள் தான். உனக்கு பொருளாதாரம் என்ன குறைஞ்சிருக்குது? இல்லை உனக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீ எத்தனை விதத்துக்கு பொருளாதாரத்தில் முன்னேற விட்டுருக்க? எத்தனை விதத்துக்கு நீ கல்வி இலவசமாக கொடுத்துருக்க? என்ன தைரியத்தில் நீ இப்படி சொல்லலாம் தேசிய கொடியை பற்றி? இலங்கை நாட்டில் வந்து கொரோனா சீரழிவால் வந்து எக்கச்சக்க பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு, அந்த நாடு வந்து திவாலாய் போய் கிடக்கிற டயத்தில் கூட எந்த இலங்கை மக்களும் அந்த இலங்கை நாட்டை அவமதிப்பாக பேசலை. அங்கே உள்ள அரசியல்வாதிகளை மட்டும்தான் எதிர்த்தாங்களே தவிர அந்த நாட்டை எதிர்க்கலை. உக்ரைனில் போர் நடந்து செத்துக்கிட்டு போது தான் அந்த உக்ரைன் மக்கள் நாட்டை விட்டு வெளியேற மறுத்தாங்க, என் தாய் மண்ணுன்னு சொல்லிட்டு. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது, தெரியாதுடா தேசப்பக்தி. நான் என்ன என்ன மாதிரி ஆள் தானே தெரியும் இராணுவத்துக்கு. சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு மட்டும் கொடியேற்ற உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேறு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஆனால் இந்த தடவை சில விதிமுறைகளை மீறி பிரதமர் எல்லா வீட்லேயும் கொடியேற்றலாம் அனுமதி கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் எல்லையில் August 15, January 26 எங்கள் ஆஃபீஸர் கொடியேற்றுவாங்க, அதை பார்த்து சலிட்டு மட்டும் தான் அடிச்சிருக்கிறேன். பிரதமர் சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி சந்தோஷப்பட்டு விடுமுறை வந்திருக்கிறேன் இராணுவத்திலிருந்து என் வீட்டில் கொடியேற்றுறதுக்கு. என்ன மாதிரி ஆள் தாண்டா தேசப்பக்தி நான் தெரியும். உன்ன மாதிரி பொம்பளையில் கீழ்த்தரமாக எதுவும் போனான்னு பேரில், கவிதைங்கிற பேரில் கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் தேசப்பக்தி நான் என்னென்னு தெரியாது, அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு.